நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் தாங்க படம் முடிஞ்சதே தெரியல முடிஞ்சதே தெரியல ஆமாம் கிளையர் அவர் சொல்லவே வேண்டாம் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு மனவளசாரி தான் லாஸ்ட் மூவி இல்லை அது நல்லா பண்ணியிருக்காரு இல்லை சார் இதில் மதம் உள்ள மதம் சார்ந்து இருக்குது ஆனால் மதம் சார்ந்து அதையும் தாண்டி மனிதம்னு ஒன்று இதில் காமிச்சிருக்காங்க அதாவது மனசு யார் மனசையும் காயப்படுத்துகிற மாதிரி கிடையாது நல்லா பண்ணியிருக்காங்க சார் நல்லா பண்ணியிருக்காங்க ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க கிருஷ்ணா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு அவருக்கு அவருக்கு கிடச்ச அந்த அந்த இடத்த அவர் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு நல்லா இருக்குங்க தேங்க்யூ எல்லாம் நல்லா இருக்குது சார் எல்லாமே காமெடி ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ் நல்லா இருக்கு கேட்கல அந்த மாதிரிலாம் இல்லை எல்லாமே நல்லா இருந்தது எல்லாமே நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது அவங்க எல்லாரும் அவங்கவுங்க பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க மூவி நல்லா இருக்கு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் லவ் பண்ணால் எல்லாரும் பிரிப்பாங்க லாஸ்ட்டில் எண்டிங் நல்லா இருக்கு ஜாதி பற்றி இல்லை அவங்களோட கெத்தை காட்டுறாங்க அவ்வளோதான் எல்லாரும் எல்லா இடத்துலையும் நடக்கிறது எல்லாமே கம்பேக் நல்லா தான் இருக்குது கெத்தா அவங்களோட அவங்களோட பவரை இன்னும் காட்டுறாங்க ஐ எம் ஆல்சோ தேர்னு ஜாதி கெத்துன்னு சொல்ல அவங்களோட கெத்தன்னு சொன்னேன் எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க அவங்களுக்கு இவங்க சலித்தவங்கன்னு இல்லை எல்லாருமே அவங்க அவங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க டைமிங்கில் காமெடி பண்ணியிருக்காங்க எல்லாமே நல்லாயிருக்கு நல்ல ஒரு என்டர்டெய்னருங்க முழுநீள நகைச்சுவை படம் மெசேஜும் கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 நல்லாயிருக்கு இவர் வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு கம்பேக் அது அவர் வந்து இவ்வளோ துருதுருவோன்னு இருப்பாருன்னு யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு வித்தியாசமாக காமிச்சிருக்காங்க அவரை எல்லா சீன்லேயும் சாங்ஸ்லேயும் சரி ஃபைட்ஸ்லேயும் சரி லவ் சீனு சோக சீனு எல்லாத்துலேயுமே டாப்பாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நிறைய காமெடி ஆக்டர்ஸ் இருக்காங்க காமெடிக்கு பஞ்சமே இல்லை ஒரு நல்ல கதையை காமெடியாக சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக என்டர்டெயின் பண்ணலாம் ஃபேமிலியோடு பார்க்கலாம் மூணு ஹீரோயின் கொடுத்துருக்காங்க தேவையான அளவுக்கு தான் வந்து நம்ம வந்து சாங்ஸ் கொடுத்துருக்காங்க நாலு சாங் தான் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கடத்தோட கதையோடு சேர்ந்து வரும் நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக சொல்ல முடியாது உங்களுக்கு ஃபேமிலி பார்க்கக்கூடிய படம் நல்ல மெசேஜு காமெடியாக சொல்லியிருக்காங்க ஒரு நம்ம ரெண்டரை மணி நேரம் வந்தோன்னா நம்ம மைண்டு நல்லா லைட்டாக போகுது கடைசி அரை மணி நேரம்லாம் சிரித்து கண்ணு கலங்கி வயிறு வலிக்கிற அளவு சிரிப்பு படம் நல்ல படங்க கண்டிப்பாக பாருங்கள் நல்லா இருக்குங்க காமெடியாக இருக்குது நல்ல காமெடியாக இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம் நான் செகண்ட் ஆஃப் பயங்கர காமெடி சூப்பராக பண்ணியிருக்காரு நல்லா ஸ்டண்ட் நல்லா பண்ணியிருக்காரு டான்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ரசிச்சு பார்த்தோம் அந்த சாங்லாம் அரபு நாட்டு ஈச்சம்பரம் சாங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காரு நல்லா இருக்கு சார் மூவி நல்லா இருக்கு படத்தில் என்ன மெசேஜ்னா அதாவது லவ் பண்ணுறது தப்பு இல்லை அந்த பெத்தவங்களெல்லாம் யோசித்து பார்த்து எல்லாம் செயல்படுங்க லவ் ஒன்றும் அகேன்ஸ்டான விஷயம் கிடையாது ஆனால் அது யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்ல வந்திருக்காங்க ஆ சூப்பராக ஒர்க்கட்டாக மொட்டராஜேந்திரனா சூப்பராக காமெடி பண்ணியிருக்காரு நல்லா ஒர்க்கட்டாக இருக்குது நிறைய பேர் நல்லா பண்ணியிருக்காங்க நம்ம மனோபோல சாரை மிஸ் பண்ணுறோம் நாங்கள் அவரை பார்க்குறதே எங்களுக்கு ஒரு பெரிய இதுவாக இருந்தது நாங்கள் அதுக்கு தான் வந்தோம் நல்லா இருக்குது சார் சூப்பராக இருக்குது ஆமாம் சார் எனக்கு குறிப்பாக சொல்ல தெரியல எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சார் சூப்பர் ஆமாம் அந்த டைலாக் ஒன்று ஒன்றும் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஓவரால் நல்லா இருக்கு சார் சூப்பராக இருக்குது சார் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் படம் சூப்பராக இருந்தது நல்லா பண்ணியிருக்காங்க நிறைய காமெடிஸ் சூப்பராக இருந்தது அல்டிமேட் ஜாலியாக என்டர்டெயின் பண்ணோம் அவ்வளோதான் மெசேஜ்லாம் நாங்கள் கேட்கல நல்லா என்டர்டெயின் பண்ணால் போதும் சரி ஒரு சூப்பராக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அவரோட டான்ஸு ஆக்டிங் ஆட்டிடியூடு எல்லாமே அழகாக இருந்தது சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காங்க டைரக்டர் நல்லாயிருக்கு அந்த லா அந்த ஒரு ஏதோ ஒரு குதிரை ஏதோ ஒரு சாங் வரும் அந்த ரொமான்டிக் சாங் சூப்பராக அரபு நாட்டு சூப்பராக இருக்கு அந்த சாங் இவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துருக்கதே பெரிய விஷயம் என்னை பொறுத்தவரை அவ்வளோ டான்சர்ஸ் கம்ப் நல்லா இருந்தது படம் மூவி ஓவராலாக பார்க்கலாம் நல்லாயிருக்கு படம் பார்க்கலாம் ஃபேமிலியோடு பார்க்கலாம் வந்துட்டு காமெடிக்கான படம் தான் இது சூப்பர்
அவர் ஆக்டிங் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. முக்கியமாக ஃபைட் சீன் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. படம் வந்துட்டு ஃபேமிலியோட பார்க்கலாம். காமெடியான படம், சிரிக்கலாம். குழந்தையோட பார்க்கறதுக்கு பார்க்கலாம். மெசேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லவ் என்கரேஜ் பண்ணி கொண்டு போகிற மாதிரி கொண்டு போகிறாரு. பட் ஃபேமிலி சொந்த, அதாவது லவ்ங்கிற பேரில் வந்துட்டு கலாச்சாரத்தை வந்துட்டு விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல ஃபைனலாக சொல்ல வர்றாரு. புரியல. ஆ ஓகே, நல்லா அவர் மொட்டரேஜ் சார் ஏற்கனவே அவருடைய காமெடி படங்கள் ரசிகர் மாதிரி எனக்கு இருக்குது, நிறைய படங்கள் பண்ணதுனால. ஸோ புதுசாக தெரியல, பட் ரசிகர் மாதிரி இருக்குது வந்துட்டு. அதான் அந்த லாஸ்ட்டு செகண்ட் ஹாஃபும் நல்லா பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக போகுது. ஸோ ஃபஸ்ட் படம் பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம், ரசிகலாக ரசிகர் மாதிரி இருக்குது, குழந்தையோடு பார்க்கலாம். ஸோ வசனங்கள் ரைமிங் வந்துட்டு அதுக்கான அந்த வசனங்கள் இருக்கு இல்லையா, ரைமிங் அது வந்து ரசிகர் மாதிரியே இருக்குது. சூப்பர். ஆ நல்லா இருக்குங்க படம். வந்து ஃபேமிலியாக பார்க்கலாங்க. ரெண்டு குடும்பத்தில் இருக்க இது பிரச்சனையை வந்து அப்படியே கொஞ்சம் காமெடியாக கொண்டு போய் முடிச்சிருக்கிறாங்க. சாங்ஸு நல்லா இருக்குது. விநாயகர் சாங் ரொம்ப சூப்பராக இருக்குது. சென்டிமெண்ட் சாங் ரொம்ப நல்லாயிருக்கு. விஜய் கேர் விஜய் மேடம் ரொம்ப நாள் கழித்து நடிச்சது ரொம்ப நல்லா இருக்குது. மொட்டராஜனன் சார் நல்லா நடிச்சிருக்கிறாரு. பேக்கில் நல்லா இருக்குங்க காமெடி. ஹாஃப் காமெடி நல்லா இருக்கு. இன்டர்வியூக்கு அப்புறம் நல்லா இருக்கு. நல்ல காமெடி நல்லா இருக்கு. அது பார்க்கலாம் ஃபேம். ஆ கிருஷ்ணாவோட ஆக்டிங் சொல்லவே வேண்டாம். அவர் ஏற்கனவே நல்லா நடிப்பார். கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா நடிச்சிருக்கிறார். அவரும் காமெடியாவே நடிச்சிருக்கிறார். நல்லா இருக்கு படம். குடும்பத்தோட பார்க்கலாம். காமெடி கேர் ஜமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்திருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. மொட்டை யாரையும் புரிஞ்சு தப்பாக சொல்லக்கூடாது. மொட்டை ராஜேந்திரன் நல்லா இருந்துச்சு. ஆனந்தராஜ் எல்லாருமே காமெடி. ஃபேமிலியோட பார்த்தோம்னா நல்லா இருக்கு. போர் அடிக்குதா? போர்லாம் அடிக்கல. மொத்தம் ஆரம்பத்துலேருந்து காமெடி எல்லாமே லவ் ஸ்டோரி நல்லா இருக்கு. குழந்தைங்களோட வரலாம். ஹாலிடேஸை நல்லா என்ஜாய் பண்ணலாம். பாட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. காமெடி வந்து டிஃப்ரெண்ட் வெர்ஷனாக இருக்குது. ப்ரீவியஸாக இருக்கிற காமெடியெல்லாம் இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் சிரிக்காமல் இருக்கவே முடியாது. படம் ஃபுல்லாக எல்லாமே நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு சார். அதாவது எல்லா சீனுமே நல்லா இருக்கு. அண்ட் டிஃப்ரெண்ட் காமெடி நம்ம இப்போ வரையும் பார்த்துட்ருப்போம். அந்த மற்றவங்களை கிண்டல் பண்ணி மட்டப்படுத்தி, பட் இதில் அது எப்படியுமே கிடையாது. ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. குழந்தைங்களோட முகம் சுளிக்காமல் கண்டிப்பாக பார்க்கலாம். சண்டே ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். பாட்டிலாம் சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. மொட்டை ராஜேந்திரன் அவர் நல்லா நடிச்சிருக்காரு வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்டாக இருக்குது. மனோபாலா சார் ஃபென்டாஸ்டிக். லாஸ்ட் மூவியாக இருந்தாலும் நல்லா இருக்கு. வருது இல்லை சார், அந்த ராயர் ராயர் வந்து எவ்ரி ஒன் லாஃப்னு வச்சுக்கோங்களா. அது கண்டிப்பாக அந்த ட்விஸ்ட் அண்ட் மிடில் இன்டர்வல் வர ட்விஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டாக இருக்கு. மூவியே டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கு. நம்ம ஒரு ஜேர்னலில் போயிட்டு இருப்போம், பட் எவ்ரி திங் ஒரு காம்போ பேக் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக வந்தது ஒரு தனி இந்த காமெடி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது பேரா காக்கா காக்கா பீன் வச்சிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் எவ்ரி திங் அதாவது சொல்கிறேன், காமெடியே வந்து இதுவரையும் பார்த்த காமெடியை விட இந்த காமெடி வெர்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ஜாலியாக வருவீங்க எல்லோரும். எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பாஸ்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ நிறைய த்ரில்லர் அண்டு நிறைய ஹாரர் மூவிலாம் வருது. அதை விட இந்த படத்துக்கு வாங்க குழந்தைங்களோட. டெஃபினட்டாக அவங்க சண்டே என்ஜாய் பண்ணுவாங்க. எவ்ரி ஒன் கிளிசி. ராயர் பரம்பரை நல்லா இருந்துச்சு. காமெடி நல்லா இருந்தது. சிரிப்பு நல்ல இதாக இருந்தது. அது ஓகே. அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் பார்க்கறதுக்கு பொறுமையாக பார்க்கணும். ட்ரை பண்ணலாம். தமாஷா இருக்கு. போகிறதே தெரியல. படம் நல்லா இருக்கு. காமெடியெல்லாம் நிறைய இருக்கு. நல்லா தமாஷா இருக்கு. ஆமா. ஆ நல்லா இருக்கு. எல்லாம் அங்கங்கே கொஞ்சம் தமாஷா இருக்கு. கொஞ்சம் அந்த இது தெரியாமல் போயிட்டே இருக்கு. நல்லாயிருக்கு. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. பரவாயில்லண்ணா, நல்லா இருக்கானா? பார்க்கலாம். இந்த ஒரு இது இல்லாமல் காதல் இது இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கு. பிள்ளையார் இது நல்லாயிருக்கு. கேஆர் விஜயத்து நல்லா கொஞ்சம் அந்த படம் பார்க்காம இருந்தது ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. இந்த படம் பார்த்து நல்லாயிருக்கும்.